better crow, better Ronnie, better better rap. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பட்டரா. நான் உங்கள் மார்ட்டின், நான் உங்கள் பாலாஜி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டி பக்கத்துல மெல்ல கட்டாயி பாக்கெட்ல கட்டாயி எனக்கு தெரியாது பாட்டு. ஓகே, வேற லெவல்ல பாட்டு பத்தியா? ஆமா, அங்கதான் ஸ்டவ் மேல கடாயி. நம்ம நண்பர்கள் வந்து புதுசா ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க, ஸ்டவ் மேல கடாயின்னு கடை பேரு. நம்ம எங்கயும் கனல் ரோடு கொட்டி பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, வேற லெவல்ல இருக்கான். உள்ள போயிட்டு ரிவ்யூ சாப்பிட்டு சொல்றோம். ஆமா, இன்னைக்குதான் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம கூப்பிட்டு இருக்காங்க ஓபன் பண்றதுக்கு. நம்ம வந்து செகண்ட் வீடியோ பண்றோம் இது. அது வந்து நமக்கு ரொம்ப பேட்டர் ஆப் சேனலுக்கு ரொம்ப பெருமைன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபருக்கும் பெருமை தான். கொட்டி வக்கம் ஏரியால இருக்கவங்க எல்லாருமே வந்து சமையல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படி, எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 99 rupees அன்லிமிட்டட் வீக் மட்டும்ல சிக்கன் பிரியாணியுமே கொடுக்குறாங்க. 1299 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஓகே, 10 பேர் சாப்பிடலாம். முக்கியமான விஷயம் ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்து அன்லிமிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் துணை? கஸ்டமர்ஸ் தான் துணை. நமக்கு எப்படி சப்ஸ்கிரைபர் துணையோ அதே மாதிரி தான் கஸ்டமர்ஸ் துணைன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ரிவ்யூவில் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள. எப்படி நம்ம இன்னொரு தெரியல, குடுத்ததே ரொம்ப அதிகமா இருக்கு. பட் சாப்பிடுவோம், எப்படி இருக்கு. அப்படியா? இதே மூலம் சப்ஸ்கிரைபுக்கு உங்களுக்கு அப்படியே காட்டிடுவோம். தவா கறி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துறது நல்லா வெந்திருக்கு. ஒரு எடுத்தது நல்லா குக் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துறேன். பீஃபும் வந்து ரோசம் பீஃபும் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஜவ் ஜவ் அந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை. நல்லா செமையாக ஃப்ரை பண்ணியிருக்காங்கல்ல, நல்லாயிருக்கு. இந்த சில்லி பீஃப் அந்த மாதிரியே சாப்பிட்டு தவா கறி சாப்பிட்றது வந்து அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மாதிரி முட்டை வைக்கல தெரியுமா? ஆனியன் முட்டை ஏன் வைக்கல சொல்ல? சீக்கிரமாக சாப்பிட்டு வயதுக்குள்ளே இடக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு பாய் சொன்னார், அதே தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு தெரிஞ்சுப்போம். முட்டை வைக்க, முட்டை இல்லாமல் நம்ம சாப்பிட்டா நம்ம நிறையா சாப்பிட்லாம், நிறையா சாப்பிட்லாம். சில அன்லிமிட்டட் சொல்லுவாங்க, அந்த இடத்துல முட்டை வச்சுருவாங்க. நம்ம முட்டையை சாப்பிடும் பொழுது நம்மளோட பிரியாணி வந்து உள்ளே இறங்காது. அந்த குவான்டிட்டி கம்மி பண்ணி கம்மி ஆகிடும்ன்றதுக்காக ஒரு சிலர் எக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து வைப்பாங்க. இவங்களும் வைக்கிற முட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் வைப்பாங்க நிறைய பேர். ஸ்வீட்ஸ் வச்சுட்டாங்கன்னு வைங்க, ஆமாம் கம்மியாக சாப்பிடுவோன்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரியே செமையாக இவ்வளோ பிரியாணி வச்சுருக்காங்க. சாப்பிடுமா? ஆ, டேஸ்ட் பண்ணுமா? பிரியாணியில் இருக்க பீஸுமே பார்த்தீங்கன்னா செமையாக வந்துருக்கு பாருங்களா. அப்படியே செமையா இந்த கல்லு கல்லாம் இல்லாம வேற லெவல் இல்ல, சான்ஸே இல்ல. பிரியாணியோடா இந்த வாரம் பிரியாணி வாரம் அன்லிமிட் போடுறாங்களே. இந்த ரைஸ்ல எதனா ஒரு குறை வைப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவுமே இல்லடா. எப்படி உனக்கு எப்படி இருக்கு? வேற லெவல் இருக்கு. என்ன சாப்பிடுற? பீஃப் பிரியாணி சாப்பிடுற? சிக்கன் சாப்பிடுற? பீஃப் பிரியாணி. சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம். இது சாப்பிட்டு ஆனால் இது ரொம்ப என்னை டெம்ட் பண்ணி விட்டுச்சு. இந்த ஸ்மெல்லு அப்படியே எப்படி சொல்கிறது, இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிக்கனுக்கு நான் இப்போ போகல. வேறு லெவலில் இருக்கு பீஃபு. ரைஸ் நல்லா வெந்துருக்குல்ல. அல்டிமேட் அந்த அந்த டபுள் கலர் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு அந்த டபுள் கலர் ரைஸ் சாப்பிட்டு. செம்மையாக இருக்கு. பசுமையாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான இதுவும் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தான் தெரில. கேட்டு தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக காரம் கூட அந்தளவுக்கு இல்லை மாட்டேன்.
ஆ கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த குக் பண்ணுறாருல மாஸ்டர், அவர் யார் கேட்டுக்கிட்டார், ம் நம்மள ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடுவோமா? சமையாதா? நம்ம ஓப்பன் பண்ணால் சாப்பிட்றது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எங்கே சேல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். எனவே வேறு லெவல் அல்டிமேட்டு சிக்கனை ட்ரை பண்ணிடலாம். அப்புறம் டேஸ்ட் காணும், டேஸ்ட்டு சிக்கன் சாப்பிட போகிறோம் இப்போ. ஓகே ஓகே, ஆ சிரிக்காதா? ரெடி ரெடி, சிக்கன் சிக்கன் எடுத்துக்குமா? நீ எடுத்தியா? வேறு லெவல் போ. இவங்க கேட்ட சிக்கனே வேற லெவல்ல இருக்குல்ல மார்ட்டின், வித்தியாசமா. ஆ எல்லா தோல் எடுத்துட்டு போடுறாங்களோ, தோல் இல்லாமல் போறாங்க. நிறைய பேர் தோல் பிடிக்காது இல்ல? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் செய்யுமா எப்படியாவது ஆடுவோம், தகட்டும். ஸோ ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. சிக்கனும் வேற லெவல்ல, பட் ரெண்டுமே ஒரே மசாலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மாற்றமே இல்ல, மாற்றமே இல்ல, ஒரே மசாலா. நான் சொல்ல நினைச்சேன், அது நீ சொல்லிட்டேன். இந்த தவா கறிக்கும் தவா கறியே மறந்துட்டேன் நான். இதே சாட சாட இறங்கிட்டே இருக்கா? ஸோ தவா கறியும் பாலா சொல்ற மாதிரி தவா கறியும் பிரியாணியும் சேர்த்து ஒரு பைட் பண்ணலாம். சாப்பிட்டு முடியற வரைக்கும் வீடியோ ஓடிட்டே இருக்கணுமா? சாப்பிட்டு வந்துடுவோம். ரெண்டு நிமிஷம் சாப்பிட்டு வந்து முடிச்சுட்டு ரிவ்யூ சொல்றோம். லெவல் செமையா சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணோம். தட்டி நக்கிட்டோம். ஆமா, ஆல் பிளேட் கல்லி 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 கல்லி. நாங்கள் கொஞ்சம் டிலேவா வந்துட்டோம், வந்திருந்தோம்னா 65 பண்ணியிருப்போம். ஸோ ஆர்டர் கொடுத்தோம், பட் 65 கிடைக்கல. ப்ராப்ளமையா அப்படின்ட்டாங்க. பட் இதுவே வந்து நமக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இதுல தவா கறி அல்டிமேட்டுலாம் செமையா இருந்தது. அப்புறம் தான் கேட்ட மாட்டிடும். இது வந்து செய்யற போது மாஸ்டர்ல யாரும் கிடையாது. மாஸ்டர் இல்லையா? அந்த ஒரு 4 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்றாங்க. ஓகே. அதுல ஒரு நண்பரோட அம்மா தான் இதை பண்றாங்க. நான் அந்த பச்சை மிளகால பச்சை மிளகாலே கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்ச? பச்சை மிளகா வச்சு நம்ம அம்மா அப்படி தான் போடுவாங்க. எங்க அம்மா பிரியாணி செய்யும்போது நான் பாத்துருக்கல, அந்த மாதிரி. ஓகேவா? நான் கேக்குறேன், அவங்களும் சொல்றாங்க. கை வண்ண இருக்கு பாரு, வாய் பிரியாணி மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலா ஒரு ஆள் தான் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஒரு அம்மா பண்ணிருக்காங்கன்னும் போது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு வேற லெவல். கூட இன்னைக்கு வந்து ஒரு 20 கிலோ இருந்து 30 கிலோ போட்டிருக்காங்க. 30 கிலோவுமே காலி ஆயிடுச்சு. 15 கிலோ பீஃபா, 15 கிலோ வந்து சிக்கன் பிரியாணி, ரெண்டுமே காலி. தவா கறி வந்து 5 கிலோ போட்டுருக்காங்க, அதுவும் ஆல்மோஸ்ட் காலி. போனா நம்ம எல்லா தவறாவும் காலியாக தான் இருக்கு. பட் ஏன் காலியாக இருக்கு அப்படின்னு கேட்டால், எல்லாமே அல்டிமேட்டாக வந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்க, வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி ஆர்டர் பண்ணி. தெரியுமா இந்த டைமிங் சொல்லு? நீங்க டைமிங் வந்து 6 to 6 to 9 12 கேக்கலாம். ப்ரோ உங்க பேர்? ப்ரோ நவீன். நவீன், உங்க பேர்? ஹரிஷ். ஹரிஷ். ஹரிஷ் என்னன்னா பாத்தீங்கன்னா,
கிலோ ஒன்றும் கொஞ்சம் நிறையா ஏற்றுங்க. ஸோ நான் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வந்து இது பண்ண டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ பண்ண அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸு, அம்மா கிட்டே ரொம்ப கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க அண்ணனோட கடைங்களுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது பிரியாணின்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பேடர் ஆப் தேங்க்யூ. Yeah, wow.